வணக்கம். நமஸ்வாய. வாழ்க வளமுடன். மக்களுடைய சேமத்துக்கு குறை ஏற்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இறைவனை நாடி அவர்களுக்கு புத்திரதானத்துக்கு முக்கியமான அங்கே கட்டளையும் ராஜலிங்கேஸ்வரர் குழந்தை வர இல்லாதவங்களுக்கு குழந்தை ஈட்டுதல், நோயினால் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு கஷ்டத்தை நீக்கி அண்ணாமலையாருடைய அறநிலையம் ராஜலிங்கேஸ்வரர் ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் ஆண்டிப்பட்டி ஜீவசுலம்பட்டி கிராமத்தில் அங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு 29 ஆண்டு காலமாக அங்கே அருள்வாக்கு அருள் வாழ்ச்சி சங்கிலிகருப்ப சாமியுடைய அருளும் காளியம்மாளுடைய அருள் வாழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய வெற்றியில் நிறையா மக்கள் அங்கே வந்து அவர்களுடைய குறைகள்லாம் தீர்க்க, நோய்கள் தீர, பில்லி சூனிய உபாதைகள் வளக, அனைத்து உடைய கஷ்டங்களும் நீங்கப்பட்டு நிறையா திரு ஆலயத்துக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அங்கே குழந்தை இல்லாதவங்க ஒரு பெரிய குதிரையை கட்டி 16 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்கோம். அந்த ஆண்டவனுடைய அருள்வாக்களை எந்த வித பிரச்சனை வர்றாங்களோ அந்த பிரச்சனைகள் அவர்களுடைய உபாதை அவர் சொல்லக்கூடிய வாக்கள் இருந்து கருப்பனுடைய சொல்லும் காளியாத்தாளுடைய சொல்லும் வாக்கிலிருந்து விடுபட்டிருக்கு. நிறையா அது அற்புதங்கள் நிகழ்த்திருக்கு. எனக்கு அப்போ நான் அண்ணாமலையார் உத்தரவு கொடுத்துட்டேன், நாங்கள் வந்து இங்கே பயணம் பண்ணோம். பயணம் பண்ணி இதோட 9வது யாக பூஜை அன்னதானம் சிறப்பாக அங்கே இங்கே நடத்தியிருக்கோம். அதனால் மென்மேலும் மக்கள் வந்து வருகை தந்து அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு அண்ணாமலையார் கொடுத்த கட்டளையில் இங்கே வந்திருக்கங்கய்யா. இங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு யாக பூஜைகள் பண்ணி மக்களுடைய குறையை தீர்க்குறோம். அடுத்து இதனுடைய கட்டத்தில் இன்னொரு பெரிய அற்புதமான ஒரு செயல், மில்லியம் ஆண்ட்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு தெய்வ குழந்த, கர்த்தருடைய குழந்த, அது சென்னை தான் அவங்க. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய இடம் சங்கரங்கோயில் பக்கம் தெற்கச்சம்பட்டிங்கிற ஊரில் பெரிய சிறப்பு வாய்ந்து என்ன அழைச்சு ஏன்னா இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் பேயை வந்து பதிவு பண்ணி அங்கே அருள்வாக்கு சொல்ல சொன்னாங்க. அவரை இறக்கி என்னுடைய உடம்பில் இறக்கி அங்கே மக்களுக்கு அருள்வாக்கு பாலித்தோம். அதனால் அவங்க அமாவாசைக்கு அங்கே தெற்கச்சம்பட்டி சங்கரங்கோயில் அந்த உடைய தாலுகாவில் இருக்கக்கூடிய அந்த சமாதியில் அருள்வாக்கு சொல்ல போகிறோம். இந்த வட்டம் அருள்வாக்கு ரொம்ப சிறப்பாக நிறையா மக்களுக்கு அங்கே ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சு. அவர் தாமஸ் பாண்டியன் நல்லபடியாக நடத்துனாங்க. எலிசபெத் ராணி அவர்களுடைய தாயார் அவங்க என்ன சிறப்பாக வர சொல்லி இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு நல்ல என்னுடைய நண்பர் வினோத் அவருடைய அந்த கட்டளையின் பேரில் அங்கே போய் அருள்வாக்கு பாலித்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இனி மென்மேலும் அங்கே அமாவாசைக்கு அங்கே அருள்வாளிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே யாக பூஜை அன்னதானங்கள் நடக்கும் மாதந்தோறும். அவருடைய அந்த பேர் புகழ் இந்தவுடைய அண்ணாமலையார் கொடுத்த உத்தரவு அந்த பிள்ளைக்கு. அதனால் ஆண்ட்ரோஸ் ஐயாவுடைய வாக்கு இதனுடைய எல்லா மக்களுக்கும் சிறப்படைய ஜாதி மதம் பேதமில்லாமல் அங்கே திரிவேணி சங்கமமா அந்த பெரிய மண்டபங்கள் எழுப்போது அது அருள்வாக்கு சந்திர சித்தர் உத்தரவு நான் கொடுத்துருக்கேன். அதனால் இது சிறப்படைய திருவண்ணாமலையின் சிறப்படைய பூர்ண நல்லாசிகள் உறுத்தாகட்டையா. ஆமாம், அவருடைய அருளும் காளி அங்கே வந்து அங்கே ஆலயத்தில் வந்து சங்கிலி போட்டிருப்பேன். சங்கிலி போட்டு பீடம் இருக்கும். பீடத்தில் வந்து அருள்வாக்கு அங்கே சொல்லுவார். முதல்ல வந்து ரத்த காவை வாங்குவோம், கெடா வெட்டி காவை அதே மாதிரி நேரடியாக குடிக்கும். சங்கிலி போட்டு அருவாளில் ஏறி நின்றுதான் அங்கே வாக்கு சொல்லுவோம். சிலருக்கு அருள்வாக்கு அருவாளில் ஏறியும் சொல்லுவோம். சிலருக்கு அதே மாதிரி பாத உரடு இருக்கும் முள்ளாணி அதுலேயும் அருள்வாக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பீடத்தில் இருந்து அது முக்கியமான பெரிய கஷ்டத்தில் வரக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அருள்வாளில் ஏறி சொல்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி தான் நடக்குது. அருவாளில் ஏறி நின்று 2-4 பேர் பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சி அருவாள் மேலே ஏறி நின்று குறி சொல்லுவேன். அதான் வந்து பிற ஜீவ ராசிகளை வந்து அடிக்கக்கூடாதியா, அது வந்து பாவ செயல்தான். அடிக்கிறது சில பேர் அடிக்கிறாங்க, அடிக்கிறதுனால ஒன்றும் இல்லை.
நம்ம வந்து அவங்க தலையில் ஆசி வைக்கிறது அவங்கள வாழணுன்றே வாழ்த்தனுமே ஒழிய அடிக்கிறது சில தவறு, சில தவறுகள் மனித இயல்பு. அதை செஞ்சாலும் அவங்களுக்கு கூட்டி நம்ம வந்து ஆலோசனை சொல்லுவோம், பப்ளிக்கில் சொல்ல மாட்டோம். ஏன்னா பப்ளிக்கில் சொன்னால் கணவன் மனைவி வேற்றுமையெல்லாம் நிறையா வருவாங்க, அவங்களுக்குள்ள சில நல்லது கெட்டது இருக்கும், அந்த இதுக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அடிக்காமல் அவங்களுக்கு அறிவுரை அறிவுறுத்துறது தான் அங்கே ராஜலிங்கேஸ்வரர் கொடுத்த வாக்கு. சங்கிலிக்கர் பொரு அதே மாதிரி தான். கொல்லிமலையில் வந்து அதே சிவராத்திரி கொல்லிமலையில் வந்து நான் தவம் பண்ணேன். நான் ஆமாம் 48 நாள் அங்கே இருந்தேன் ஐயா, கொல்லிமலையில். ஆமாம், 48 நாட்கள் அங்கே இருந்து வாசம் புரிஞ்சோம். இப்போ சிவராத்திரி அந்த அவருடைய டயத்தில் அங்கே போகிறோம். அறப்பளீஸ்வரர் கொடுத்த வாக்கு, ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் கூடுதலாக இருக்கு. இப்போ நாளுக்கு நாள் ஐயாவுடைய பெருமை ரொம்ப உச்சவட்டத்தில் இருக்குங்கய்யா திருவண்ணாமலையில். ஆமாம், அங்கே அறப்பளீஸ்வரர் கோயிலை விட இங்கே திருவண்ணாமலை நல்ல முன்னேற்றம் ரொம்ப உயர்வு அடைஞ்சிக்கிட்டே நாளுக்கு நாள் நான் பார்க்குறேன், நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்கு. இது காளியுடைய அருள், சங்கிலிக்கருப்பனுடைய அருள், ரெண்டுமே நான் தவமுறதே வாங்கினது. ஜோதிடம் போட்டு முத்து அருள் இறங்கி சொல்லுவான், முத்து போட்டு அவங்க காரியம் நடக்குதா நடக்கலையா அப்படி பிரசன்னத்து மூலமா அது அந்த ஜோதி மூலமா சொல்லுவான். ஆமாம், கிரிவல பாதை வாயுலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கேன் ஐயா, கோடி தாத்தா கோயில் அது பக்கத்தில் இருக்கேன், வாயுலிங்கத்துக்கு அருகாமையில். நிச்சயம் நல்லது, நல்லது சந்திக்கணும். மீண்டும் இருக்கேன். மக்கள் அனைவரும் இந்தவுடைய பௌர்ணமியில் ஈஸ்வரன் அருள் பெற்று நீண்டாயிலும் நிறைச்சலும் நிறைபவனும் பெற்று குன்றாத வளமும் குறைவில்லா செல்வமும் நோயினுடைய அற்ற உடலும் பெற்று நல்வாழ்வு வாழ சுவாகா. திருச்சிற்றம்பலம், வாழ்க வளமுடன் ஐயா.